அன்பு சொந்தங்களுக்கு அறிவான வணக்கம் கூட. நான் உங்கள் அம்லேஷ். ஸோ இன்றைக்கி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, காட்ஸில்லா விசஸ் காங் ஃபஸ்ட் ட்ரைலில் வந்து ஏற்கனவே நம்ம ரியாக்ஷன் வீடியோ பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் வீடியோவுக்கு ட்ரைலில் விட்டுருக்காங்க. இது வார்னர் பிரதர்ஸ் இந்தியா அந்த வெப்சைட்டில் வந்து விட்டுருக்காங்க. நேற்றே விட்டாங்க, சாரி ஃபார் த டிலே. ஸோ இந்த வீடியோ இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது, இந்த ட்ரெய்லருக்கும் ப்ரீவியஸ் ட்ரெய்லருக்கும் என்னென்ன சீன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பண்ணிடலாம். ஸோ வாங்க ட்ரெய்லருக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா அது சின்ன பொண்ணோட தான் ஆரம்பிக்குது. இது பழைய சீன் தான், இல்லை புதுசாக ஒன்று பழைய சீன் தான் சொல்லுவாங்க. புதுசாக என்ன இருக்குன்னு பா. வா, இது புதுசு, இந்த சீன் புதுசு. ஓகே, இது பழசுலாம், இதில் நம்ம புதுசாக எப்பிக் செமையாக இருக்கு. வா, இது புதுசு, இது புதுசு, இந்த சீன்லாம் புதுசு. ஓகே, எமோஷனல் கான்டாக்டா, போடு நம்மால் வெளியாகிட்டாப்ல. வா, இப்போ ஒரு இன்டென்ஸ் பேட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சீன் புதுசு, எவன் லேண்டிங் ஆனாலும் ஆபத்து நமக்கு தான். செம செம செம. இப்போ இந்த சீனை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக ப்ளே பண்ணி பார்க்கலாம். அப்போ எதாவது நமக்கு ஃபைண்ட் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். எங்கே ப்ளே பண்ணலான்னா, அந்த ஊருக்குள்ளே ஒரு ஃபைட் சீன் நடந்துச்சு. ஆ, இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ நான் அதை வந்து 0.25 வந்து ஸ்லோ பண்ணி ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். அந்த பாருங்களேன், சிட்டி ஸ்கேப்பில் சம்மர்ஸ் ஃபைட் நடக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. காங் கையில் பார்த்தீங்கன்னா அந்த கோடாரி இருக்குது. இது மறுபடியும் போடுறேன். ஆ, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த கோடாரியை வச்சு தான் சண்டை போடுது. அப்போ இந்த ஃபைட்டில் வந்து அதுக்கிட்ட வந்து அந்த கோடாரி இருக்க தான் செய்யுது. ஸோ அதை வச்சு அது எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். மற்றபடி ட்ரெய்லர் அதை கம்பேர் பண்ணும்போது அதோடய சீன்ஸே வந்து பாதி போட்டிருக்காங்க, கொஞ்சோடு மட்டும் புது சீன் கொடுத்துருக்காங்க. பட் அந்த புது சீன் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. அந்த புதுசு அந்த கடலுக்கு அடியில் அந்த கப்பல் வந்து கவுதில் அந்த நம்ம காங் அடியில் போகிறது, இந்த மாதிரி சீன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓகே, இப்போ ஃபைனல் தாட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூவி பார்க்குறதுக்கான எக்ஸைட்மெண்ட் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அது இந்த ட்ரெய்லரை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஃபைட் சீன் வந்து வேறு லெவலில் இருக்க போகுது, தெரிக்க விட்டுருக்காங்க. உண்மையை சொல்ல போனால் உண்மையிலே இந்த படம் பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு இருக்குங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுவேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது சஜஷன் இருந்தால் அதையும் சொல்லுங்கள், நம்ம அதையும் பண்ணிடலாம். மற்றபடி இந்த படத்தோட என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாய். அன்பால் இணைவோம், அறிவால் உயர்வோம். நன்றிகள் பலர்.